வெல்கம் டு பேச்சி சமையல். இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி ஒரு கூட்டு பார்க்க போகிறோம், கீரை காராமணி கூட்டு. இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அருமையான சுவையில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்த்தாலும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கிளாஸ் எப்படின்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கேன், வெறுஞ்சட்டி வைக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு மூணு மிளகாய் போட்டுக்கலாம், ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை உளுந்தம் பருப்பு, நல்லா கொஞ்சம் சவக்க வறுத்துக்கலாம், நல்லா ஒரு பொன்னிற கலர் வந்துருச்சு. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், அரை டீஸ்பூன் குறுமிளகு போட்டுக்கலாம். மூணு மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரம்லாம் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு இது மிக்சியில் போடணும். ஆறிடுச்சு, மிக்சியில் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. வறுத்த சட்டியிலேயே ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு கப் பசலிக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். அரை கப் பாசிப்பருப்பு நல்லா வந்து மலர்ந்த அளவு இந்த அளவுக்கு, அதை மேலே போட்டுக்கலாம். அரை கப் காராமணி, அதையும் கொஞ்சம் அமுங்குற அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு உள்ளதில் போட்டுக்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கூட்டு தானது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வேகிறது பார்த்தோன்னா கீரை மட்டும்தான், இப்போ பருப்பு காராமணிலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வந்தால் போகிறோம். நல்லா கீரையெல்லாம் நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகும். கீரை காராமணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.